தவஞ்சி படத்தினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்தனையும் பேரையும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியோடு வரவேற்கிறோம். இந்த சவஞ்சி படம் வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்றது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஹாரர் மூவின்றது ஒரு ஆவிகள் ஆவியினுடைய அட்டகாசங்கள் தான். இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் விட்டலாச்சாரியாவினுடைய வாரிசுகள் தான். அவர் தான் ஜெகன் மோகினின்றதெல்லாம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அதெல்லாம் வந்து பேய்ங்கள்லாம் வந்து அடுப்பில் தலையை விட்டுக்கிட்டு கஞ்சி காய்ச்சும், காலை விட்டு ரசம் வைக்கும், அப்படிலாம் பயங்கரமான படங்களை விட்டலாச்சாரியா எடுத்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், பேய் கதை மன்னன் பிடி சாமினே ஒருத்தர் இருந்தார். அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார். அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. பல முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு ஒரு கிலோ தங்கம் தராங்களாம், அது வந்து மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிக்கிட்டுருக்காங்கலாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அந்த பேய்களில் நல்ல பேய் பயங்கரமான பேயின்னு ரெண்டு இருக்குது. நம்மளும் நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆகுவோமா இல்லை பயங்கரமான பேயாக தான் சுற்றுவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசில் குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு புரளி இருக்குது. அந்த மனசில் தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த சவஞ்சி. இதை வந்து அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணுன்னா அது வந்து ஹாரூனால் முடியுது நான் கவனிச்சிற வரைக்கும். அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர். ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உண்மையாலுமே. அப்புறம் இந்த அதில் வந்து ஹாரூனும் பையன் ஒருத்தன் இருக்கான், அவருடைய பையன், ரெண்டு பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு அழகான இது. அந்த பையன்கிட்ட கேட்டால் அவங்க அம்மாவும் அப்படி தான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்களாம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஹியூமர் குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த். எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம்னா பிரம்மாண்டமாக எங்களுக்கு தெரியுது சித்தார்த்து தான். நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம், இன்னைக்கு கூட ஆர்வம்னு சொன்னான். அப்படி ஒரு சித்தார்த்து இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும், அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்திருக்காரு. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன், எங்கள் திருவாரூர் சிங்கம், அவனை வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால் நீங்கள் அவசியம் நம்பி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து, டேய் தம்பி யார் அடையே ஏந்திர அடையே எங்களா இருக்கான், அவனுக்கு அவசியம் பொண்ணு ஏதாவது பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக நானும் பல பேர்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறேன்ப்பா, என்னென்னா நீங்களாம் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ணுற பத்திரிகையாளர்கள், இந்த வேலையும் நீங்கள் பண்ணி தந்தால் அது ஒரு நல்ல பையனுக்கு பண்ணி தந்தால் அது நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம், இந்த படமும் வெற்றி அடையணும், அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடச்சி வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த பாப்பா என்னடா அது காதல், இது எதாவது காதலிப்பா, கேமராமெல்லாம் நல்லா யாராவது காதலிச்சிருவானு ஹீரோயின்களை பார்த்து அது அந்த வேலையாவது நீ பார்க்கலாம்ப்பா. அதான் இப்போ இல்லைடா இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா தானே. இப்போ இப்போ அதான் ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆவி பேச ஆரம்பிச்சிடும். அவன் எதுக்கு போனாலும் ஒரு ரோட்டில் போனான்னா டே போகாதடா அங்கே ஒரு கார் வந்து மோதிடணும், அதே மாதிரி போக மாட்டான் கார் வந்து ஒருத்தவனை மோதிடும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான், ஏதோ அங்கே போகாதையா அந்த வீடு இடிஞ்சு விழுதுன்னு ஒரு ஆவி சொல்லணும், அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். இப்படியே எங்கே போனாலும் அவனுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஒரு வருஷமாக சொன்னோன்னா பல ஆபத்துக்கிலேருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல அந்த ஆவி ஒன்று சொல்ல போவோம் நிறுத்துண்டுவான், உன் வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன்டுவான். உடனே அந்த ஆவி சொன்னோம், டேய் இவ்வளோ நாளும் உனக்கு நல்லது தான்டா சொன்னேன், ஏன்டா என்னை திட்டணும், எல்லாம் டெய்லி நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்க, ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு
அப்ப நீ சொல்லவே இல்லையா இது ஒரு பெரிய ஆபத்துன்ட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு நினைக்காதரா. பல பேருக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின், அது இப்போ பாருங்க எங்க டீம்ல இது ஒரே ஒரு பொண்ணு தான், இதை வச்சுதான் நாங்க காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னு கேள்ல, இந்த பொண்ணு இல்லைனா யாரும் ஸ்டில்லு பேப்பர்ல போட மாட்டீங்க. அதனாலயே சொன்னேம்மா எல்லா போட்டாவிலையும் நீ வந்துருமா, எங்க முகத்தெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காகவே அந்த பொண்ணு இன்னைக்கு பெரிய மனசோட இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. ஆ அப்படியா, அதனால அவங்களுக்கும் நன்றி. அடுத்து வந்து டான், எங்க டானு எடிட்டரு. நான் டான் போஸ்கோ பார்க்கும்போதுலாம் இவர் எடிட்டராக ஒரு ஹீரோவானே பார்ப்பேன். அப்படி வந்து காஸ்டியூம்லையும் தன் சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்கள் அத்தனை பேரையும் ஆட்கொள்கிற ஒரு சிறந்த ஒரு தம்பி தான் டான் போஸ்கோ. இந்த படத்தினுடைய ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம். தேவையான இடத்துல சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும், தேவையான இடத்துல ஷார்ப் கட் பண்ணணும், அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம அடுத்தது செல்வா, உங்களுக்கு தெரியும் பிஆர்ஓ. அதாவது இந்த இந்த பிரசாத்தை வந்து நீங்கள் ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்கள் பத்திரிகையாளருக்கு அத்தனை பேர் ஒரு உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், அடுத்து ஒரு ஒரு நந்த அதாவது எப்படி கிஷ்கின் தான் மாதிரி ராமாயணத்தில் வர்ற கிஷ்கின் தான் மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத்தை இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகில் முருகன் தான். அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு. உண்மையிலுமே ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நிகில் முருகனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகில் முருகன் தான் இதை ஏற்படுத்தி தந்தார். நாங்கள் ஓனர்கிட்ட 15 தடவை பேசி அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். அடுத்தது தம்பி டான்ஸ் மாஸ்டரு, கொரியோகிராஃப் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாமி ஆட்டமும் பேய் ஆட்டமும் ஏறக்குறைய ஒன்று தான். ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்கு உள்ளவும் பேய்களினுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊடுக்கு வெளியிலையும் இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் படத்தில் அவங்க ரெண்டு பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க, பேய்களும் சாமிகளும். அண்ணன் சுந்தர் சி சொல்லுவார், நான் வந்து ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாற்றிருக்காங்க, என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர் சி சொல்லுவார். அதே போல் இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் அண்ணா இது ஃபண்டு பண்ணிக்கிறாரு. யாரு அண்ணா இவர் ஃபண்டு கொடுத்துருக்காரு நமக்கு. ஆ அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த பேய் படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சி படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்கும்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.